ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2020 ஐபிஎல் தொடரில் நடக்க போகிற 5 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தன்னுடைய அதிகாரப்பூர்வ இந்த ஆண்டிற்கான ஐபிஎல் போட்டியோட அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க. இதில் முதல் போட்டி பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் 29 துவங்குது. முதல் போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் நடக்குது. முதல் போட்டியிலேயே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வரலாற்றில் இருந்து பலமான அணிகளாக கருதப்படுகின்ற மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகள் வந்து மோதுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது வந்து தற்போது கிரிக்கெட் ரசிகளிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மொத்தம் இந்த ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா 56 லீக்குகள் கொண்ட ஒரு தொடராக வந்து நடக்குது. ஆட்டம் வந்து எப்போதும் எல்லா ஐபிஎல் தொடர்லையும் துவங்கியது போல 8 மணிக்கே துவங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதே போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரே நாளில் 2 போட்டிகள் நடைபெறும் அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. இந்த வருஷத்தோட கடைசி போட்டி, அதாவது கடைசி லீக் போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 17 இது வந்து பெங்களூரில் நடக்குது. இந்த போட்டியில் ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் ஐபிஎல் பற்றின மற்ற இரண்டு முக்கியமான தகவல்களும் வெளிவந்திருக்கு. அதாவது சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரரான சுழற்பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2020 ஐபிஎல் தொடரோடு அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் இருந்து ஓய்வு பெறப்போவதாக தகவல் வெளிவந்திருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் ஒரு முக்கியமான சுழற்பந்து வீச்சாளராக இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2016 இவங்க கடைசியாக இந்திய அணிக்காக ஒரு T20 போட்டியில் விளையாடிருக்காங்க. அதே போல இந்த மார்ச் 1 பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி மீண்டும் தற்போது சிஎஸ்கே அணியில் வந்து இணைய போறாங்க. ஒரு மாதத்திற்கு முன்பிலிருந்தே பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி சிஎஸ்கே அணியோட நிர்வாகத்தில் இருந்து இணைந்து அவங்க வந்து பயிற்சி மேற்கொள்ள போறாங்க. காரணம், நீண்ட நாட்களாக அவங்க சர்வதேச போட்டியிலிருந்து விலகி இருப்பதன் காரணத்தினால இந்த ஐபிஎல் தொடரில் சிறப்பாக பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. தோனி அவர்களுடைய இந்த முடிவு தற்போது ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.